நாட்டுக்காக சேவை செய்த யார், ஈசா யோகா மையத்தினுடைய மிகப்பெரிய தாடி வச்சுக்கிட்டு சிவராத்திரி ஆச்சுன்னா போதும் சின்ராசை பிடிக்க முடியாதுங்கிற கதையாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜக்கி வாசுதேவ் மூளையில் ஏற்பட்ட அறுவை சிகிச்சையாக அதில் போய் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு, ஈசா யோகா மையத்தில் ஒரு ஆறு பேரை காணா அப்படின்னு, அந்த ஆறு பேர் ஆதியோகி சிலைக்கு கீழே அடக்கம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்குறாங்க. என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். The Apollo Hospital neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. Totally empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull but no damaged brain. தென்காசியை சேர்ந்த திருமலை அப்படிங்கிறவர் தன்னுடைய தம்பி கணேசன் அப்படிங்கிறவரை காணா அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட்ல தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு யார் மேலப்பா கேஸ் அப்படின்னு பார்த்தா சத்குரு சக்கி வாசுதேவ் மேலே தான். இவர் மேலே எதுக்குப்பா கேஸ் போட்டிருக்காங்க, அவர் ரொம்ப நல்லவராச்சே, சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான பாடல்களை எல்லாம் ஒளிபரப்புவாரே, காட்டுக்குள்ளே பயங்கரமாக சத்தம் கேட்குமோ, நடிகைகள்லாம் வந்து கவர்ச்சியாக டான்ஸ் ஆடுவாங்களே, அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்குமே, சந்தானம் கூட மனமுருக வேண்டிட்டு போனாரே, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இடத்துல போய் ஆறு பேரை காணான்னு சொல்லிட்டு ஒரு புகார், அதில் தன்னுடைய தம்பி கணேசனையும் காணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. காணாமல் போன அறிவிப்பினும் போடு மாட்ட வேண்டியதானப்பா அப்படின்னு கேட்கக்கூடியதல்ல நீதிமன்றம். இந்த ஆறு பேரும் எப்படி காணாமல் போனாங்க, ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2022-2023 வந்து ஒரு லேடி ஒருத்தவங்க தெருவில் ஓடி வந்தாங்க, அந்த சிசிடிவி காட்சி வெளியாச்சு. நக்கீரன் அதை ரொம்ப தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ஸ். அந்த நாளிதழில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி அடிப்படையில் கிணத்துக்குள்ளே அந்த லேடி வந்து விழுந்துட்டாங்க. அங்கே எங்கேருந்து ஒரு வாரமாக எங்கே இருந்தாங்கன்னா ஈசா யோகா மையத்தில் தியான பயிற்சியில் இருந்தவங்க. எதுக்காக அவங்க திடுதுப்புன்னு ஓடி வந்து அவ்வளோ வேகமாக ஓடி வந்து தன்னுடைய கணவருக்கு வேற ஃபோன் பண்ணியிருக்காங்க, இதையெல்லாம் கடந்து கிணத்துக்குள்ளே வந்து விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஈசா யோகா மையத்தில் பார்த்தது என்ன, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மர்மமாகவே இருக்குது ஈசா யோகா மையத்தை பற்றி. சரி, இந்த கஞ்சா குடிக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈசா யோகா மையத்தினுடைய சத்குரு சக்கி வாசுதேவ் இவர் மேலே ஏன் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, 1970 தொடக்கத்தில் கோயம்புத்தூரில் காட்டூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் B3 அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இன்ன வரைக்கும் இவர் மீதான கஞ்சா வழக்குங்கிறது நிலுவையில் இருக்குது. இவர் ஒரு கஞ்சா விற்பனையாளர் அப்படிங்கிற புகார் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நபர் எப்படி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியே ஒரு 112 உயரத்துக்கு ஆதிசோகி சிலைன்னு சொல்லிட்டு இவர் வச்ச பேரை திறந்து வைக்கிறார்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம், எப்படிப்பட்ட அபரிமிதமான வளர்ச்சி. அப்போது இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, நார்த்திலிருந்து சவுத்தை நோக்கி வந்த ஒருத்தர் பெரிய அளவிலான பணங்கள் எல்லாத்தையுமே, அதாவது பணம் தேர்தல் நேரத்தில் இந்த இடத்துல இருந்து தான் பணமே வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமாக கருதப்படக்கூடிய அந்த ஆதியோகி சிலை, ஆதியோகி சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய மர்மமான முடிச்சுகள் எல்லாமே இன்னமும் அவிர்க்கப்படாமல் இருக்குது. நாலு பேரை காணாமே அவங்க ஆதியோகி சிலைக்குள்ளேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அவங்க, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறை. அப்போது அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அப்படி, அந்த இடமா ரொம்ப ரம்மியமான இடம்ப்பா, சூப்பராக இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் விளக்கப்படாத முடிச்சுகள் அப்படிங்கிறது இன்னமும் ஆதியோகி சிலைக்கு கீழே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சிலை திறக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்த பழங்குடியின மக்களை சேர்ந்த ஒருத்தவங்க முத்தம்மாள்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா தான் கேஸ் போட்டிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்தையே காலி பண்ணாங்க. அந்த நொய்யலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றினுடைய ஓட்டம் வந்து நிப்பாட்டி வேறு ஒரு டைரக்ஷனுக்கு இவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய 119 மொத்த இடம் ஏக்கர் நிலம் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணாங்க. சரியாக 109 சொல்கிறாங்க அது கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே இவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்காகட்டும் பணப்பகுதியில் கட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலைக்கு தடையில்லா சான்றிதழே கொடுக்கப்படலை, டிடிசிபி அப்ரூவலே கிடையாது. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய புகார், இதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து பத்திரிகைகளில் வெளிவந்தது, நம்மளும் வந்து இணைப்பு கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது
சத்குரு சக்கிவாசுதேவ் இப்போது என்னென்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்க முடியும். அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒற்றை தலைவலிக்காக நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன், ஆனால் என்னுடைய மூளையை வந்து அறுவை சிகிச்சை பண்ணாங்க, உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றுமே இல்லைன்னு எங்களுக்கே தெரியுமப்பா அப்படிங்கிற கதையாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா டாப்பு காலி தானே, அப்போது அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை மூடிட்டாங்க மருத்துவர்கள்னு ரொம்ப அப்படியே ஜாலியாக பேசுகிறாராம். ஸோ அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இருந்தது. ஒரு கஞ்சா குடிக்கு இவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஊராக மாறிப்போய் நிற்கிறது நம்முடைய தமிழ்நாடு. எத்தனையோ சித்தர்களும் யோகிகளும் சிந்தனைகள் ஞானிகளும் உத்தமர்களும் இயேசுகளும் இயேசுவும் காந்தியடிகள் கூட வாழ்ந்து மறைஞ்ச ஒரு புண்ணிய பூமி தான் இப்படிப்பட்ட இடங்களில். இயேசு கிறிஸ்து கூட இங்கேயே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, வந்து அவங்களுக்கு உரிய மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு. நாயன்மார்கள் வாழ்ந்த இடம், சமய குறவர்கள் வாழ்ந்த இடம், சந்தான குறவர்கள் வாழ்ந்த இடம், அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்றைக்கி சந்தானம்தான் வந்து நடுராத்திரியில் மகா சிவராத்திரி அப்போது அழுது அழுது வேண்டக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதெல்லாம் கோயம்புத்தூரில் நடந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ கோயம்புத்தூரில் கோணியம்மனுக்கு இல்லாத மவுசு இன்றைக்கி சத்குரு சக்கிவாசுதேவுக்கு பெரிய அளவில் கிடச்சிருக்கு அப்படின்னா பார்த்துக்குங்க மக்களே. அப்போது நீங்கள் யாரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு, தெருவெல்லாம் தேவதைகள்னு தபுசங்கர் எழுதி இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாசித்தவங்க நம்ம, ஆனால் தெருவெல்லாம் கஞ்சா குடிக்கைகளாக அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இடமா மாறி போய் நிற்கிது கோயம்புத்தூர். அதற்கு ஆரம்ப சொல்லி போட்டது 1970 போட்டவர் தான் இந்த சத்குரு சக்கிவாசுதேவ். அவருக்கு ஒரு பொண்ணுலாம் இருக்குது, அவரை அதை தூக்கி வச்சுட்டு இவர் நடனமாடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியும். இவருக்கு ஒரு மனைவி இருக்குங்கிறாங்க, ஆனால் அதுவும் செத்துப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி செத்துப்போச்சு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. இப்படி ஏகப்பட்ட ரகசியங்கள் சத்குரு சக்கிவாசுதேவை பற்றி மட்டுமே சுற்றிக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய பைக் ரைடராக சுற்றிக்கிட்டே இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு பக்கம் வந்து இதாண்டா சூப்பர் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டார். எப்படி கைபர் போனன் கலவாய் வழியாக நம்ம ஊருக்குள்ளே வந்தவங்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சூப்பரான ஒரு பகுதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விந்திய மலைக்கு மேலே ஏறி நின்று பார்த்ததற்கு பிறகு, ஆகா இது ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்முடைய கோயில்களையும் கருவறையும் திருண்ண மாதிரி இன்னைக்கு சிவராத்திரியவே தன்னுடைய ராத்திரியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் சத்குரு சக்கிவாசுதேவ். ஸோ நம்ம கோயில்களையெல்லாம் விட்டுவிட்டு வெட்ட வெளியில் வந்து இவர் பாடக்கூடிய ஆடக்கூடிய டிஸ்கோ டான்ஸை பார்த்து ரசிக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பரவி கிடக்கு. மக்களே, நீங்கள் வெளிப்படைய வேண்டிய காலகட்டம் இது. நான் தான் சாமின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் மட்டும் நம்பிராத பூட்ட கேஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறது தான் கமலஹாசனுடைய சொன்ன வார்த்தைகள். அதனால் வந்து அன்பே கடவுள் அப்படிங்கிறத அந்த கான்செப்டை வேணால் ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரியான அரைகுறையான சாமியார்களை நம்பி பின்னாடி போகாதீங்க, அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் நிற்கும். இன்றைக்கி தியானம்னு சொல்லிட்டு 6 மட்டுமல்ல, இன்னும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் அந்த ஆதியோகி சிலைக்கு கீழேயும் அந்த சத்குரு சக்கி வாசுதேவ் நடத்தக்கூடிய தியான மையத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியாத நிலையில் நம்முடைய காவல்துறையினர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.